இந்த ஹேக்குக்கு வந்து நான் கண்டிப்பா 10 points தரேன். ஏன்னா வந்து 5 minutes ஹேக்ல காமிச்ச மாதிரியே வந்து நல்லாவே தீலாம் பத்துது. ஆனா என்னோட இந்த தீக்குச்சியில வந்து இன்னும் ஈரம் இருக்கு. ஆனா அப்படி இருந்தாலும் நல்லாவே தீ பத்து. தீக்குச்சிய வச்சு கொளுத்துனது வந்து எங்க அம்மா பக்கத்துலயே இருந்தால்தான் நான் தைரியமா வந்து தீக்குச்சிய கொளுத்துனேன். இல்லைன்னா கொளுத்திருக்கவே மாட்டேன். சின்ன பசங்களும் வந்து பெரியவங்க பக்கத்துல இல்லாம வந்து இந்த மாதிரி தீப்பட்டி எல்லாம் வச்சு விளையாடாதீங்க. அடுத்த வீடியோ நான் பார்க்க போறேன். சோ இது என்னன்னா வந்து பஸ்ல இருக்க அழுக்கெல்லாம் எடுக்கிறது தான். சோ வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அழுக்கா இருக்கு. இது நம்ம போதான்னு பார்க்கலாம். Moments later. So இந்த பர்ஸ்ல இருக்க அழுக்கும் வந்து ஃபுல்லா போல இதுவும் ஓவரலா தான் போயிருக்கு. இதுக்கு வந்து நான் ஒரு 5 பாயிண்ட் தருவேன். சோ ஓகே गाइस நான் அடுத்த ஹேக் பார்க்க போறேன். இது என்னன்னா பழைய கர்ல்ஸ்ல எல்லாம் கருப்பா இருக்கும்ல அது எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்க போறேன். வாங்க வீடியோ கூட போலாம். இதுக்கு வந்து கண்டிப்பா 10 points தரேன். சோ ஓகே गाइस இப்போ நான் அடுத்த வீடியோ பார்க்க போறேன். இதுல வந்து செம்பல இருக்க அழுக்கெல்லாம் வந்து துருப்பிடிச்ச மாதிரி கொல லைட்டா அதெல்லாம் எப்படி வந்து க்ளீன் பண்ணறத பார்க்க போறோம். நம்ம இதை முடிச்சிட்டோம். இந்த தட்டில் வச்சுட்டு இதை மூடிடலாம். இதை வந்து நம்ம 24 hours கழிச்சு பார்க்கலாம். ஓகே गाइस நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. இந்த ஹேக் வந்து ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை
அந்த ஹேக்ல அப்படியே புதுசா ஸ்கூசி வாங்கிட்டு வந்து அதுல வச்சிருப்பாங்க போல. நீங்க இந்த மாதிரி தக்காளி எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஹேக்லாம் ஒர்க் அவுட்டே ஆகல. ஸோ இதுக்கு வந்து 0 points தான் தர முடியும். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும். பை பை.